டைரக்டர் ராம்பாலா இயக்கத்துல நம்ம சந்தானா அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி தில்லுக்கு துட்டு. இந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் அவங்க பண்ணாங்க, அந்த படமும் இட்டு அதுக்கடுத்து தேர்ட் பார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல். அதுல குறிப்பா அந்த படத்தோடைய பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு, 3D அந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல். அதான் அதுக்கு இடையில டைரக்டருக்கும் சந்தானத்துக்கும் முட்டு மோதல், அதனால அந்த படம் நடக்க போறதில்ல. இருந்தாலும் அதுக்கடுத்து நம்ம சந்தானா அவர்கள் நிறைய படம் பண்ணாப்புல, ஆனா எந்த படமும் பெருசா போகவே இல்லை. என்னடா இது, எல்லா படமும் இப்படியே போதே, நம்ம கெரியர்ல நல்லா ஓடன பஞ்சாயத்துனா இது இந்த தில்லுக்கு துட்டு. இப்ப அந்த படத்துடைய சீக்குவல் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற பேர்ல அந்த படத்துடைய தேர்ட் பார்ட் அவங்க பண்ணாங்க. ஆனா அந்த படத்தை நம்ம ராம்பாலா டைரக்ட் பண்ணல, அவருடைய அசிஸ்டன்ட் பிரேம் ஆனந்த் அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாப்புல. டிடி ரிட்டர்ன்ஸ் வெளிவந்து பயங்கரமானிட்டு, ஆனால் பர்சனலாக எனக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது அப்பறப்பட்ட பிரச்சனை. என்னடா இருக்கு இந்த படத்தில், ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணுமே இல்லை, இந்த படம் நல்லா இருக்குன்றீங்களே அப்படின்ற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துடைய பார்ட் டூ அவங்க பண்ண போகிறாங்களாமா. இப்போ நம்ம சந்தன அவர்கள் நடிச்சு இப்போ இந்த வாரம் வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற ஒரு படம் தியேட்டருக்கு வரப்போகுது. அந்த படத்துடைய பிரஸ் மீட்ல இந்த விஷயத்தை அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் இப்போதைக்கு டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துடைய பார்ட் டூ பண்ண போறாங்க, ஆமி பண்ண போறேன். அதுல குறிப்பா அந்த படத்தை ஆக்டர் ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ண போறாரம்மா, அதாவது ஆர்யா அந்த படத்தை தயாரிக்க போறாரு. சந்தானம் அந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. அதே பிரேம் ஆனந்த் அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் பண்ண போறாப்புல. டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துடைய சீக்வல் டிடி ரிட்டர்ன்ஸ் டூ நம்மளுக்கு கூடிய விரைவில் தயாராகி இந்த வருடம் இறுதிக்குள்ள தியேட்டர்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், டிடி ரிட்டர்ன்ஸ் டூ ஆகுது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன்.